فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل وليحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று சூரா தௌபா முடிவடைந்து சூரா யூனுஸ் என்ற அத்தியாயமும் முடிவடைந்து சூரா ஹூத் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயங்களில் நேற்று நாம் சூரா தௌபாவினுடைய 74-75 போன்ற வசனங்களின் விளக்கங்களை சொல்லி காட்டினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தின் மூலம் ஒரு கருத்தை சொல்லுவான். ஆனால் அதிலே நாம் சற்று கூர்ந்து கவனித்தோமையானால் பலதரப்பட்ட கருத்துக்கள் அதிலே பொதிந்திருக்கும். இறைவசனங்கள் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் இவையெல்லாம் ஒரு அர்த்தத்தை மட்டும் பொதிந்ததாக இருக்காது. பலதரப்பட்ட கருத்துக்களை உள்பொதிந்த படிப்பினைக்குரியதாகவே இருக்கும். எனவேதான் திருவசனங்களையும் நபிமொழிகளையும் திரும்ப திரும்ப நாம் கேட்கின்ற போது ஒவ்வொரு தடவையும் புதுவிதமான கருத்துக்கள் நமக்கு விளக்கம் கிடைக்கின்றன. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவினுடைய 107-108 ஆகிய வசனங்களின் மூலம் இரண்டு விதமான பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே மஸ்ஜித் ளிரார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல். ளிரார் என்று சொன்னால் தீய எண்ணத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட ஒரு மஸ்ஜித். ளிரார் என்றால் தீங்கு என்று அர்த்தம். தீங்குக்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல். குர்ஆனிலே சூரா தௌபாவிலே 107 வசனத்தில் மஸ்ஜிதே ளிரார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு நமக்கு ஒரு குறிப்பு. 108 வசனத்தில் இந்த உலகத்திலே நபியவர்களினுடைய புனிதமான கரத்தால் முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா என்ற அந்த தக்குவாவை அடித்தளமாக இடப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது 108 வசனத்திலே சூரா தௌபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களும் ஏன் அருளப்பட்டன என்று நாம் சற்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய படிப்பினைகள் இதன் மூலமாக கிடைக்கின்றன. சூரா அத்தௌபாவினுடைய 107 வசனத்திலே மஸ்ஜிதே ளிரார் என்ற ஒரு பள்ளிவாசலை சொல்கிறானே, இந்த பள்ளிவாசல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்துக்காக வேண்டி அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வருகிறார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், எங்கள் பகுதியிலே நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம், அந்த பள்ளிவாசலுக்கு முதன் முதலாக நீங்கள் வந்து தொழுகையை நடத்தி ஆரம்பித்து வைத்தால் எங்களுக்கு ரொம்ப வரக்கத்தாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவசரமாக நான் ஒரு போருக்கு போய்கிட்டு இருக்கிறேன், போர்க்களத்தை முடித்து விட்டு திரும்பி வந்து அந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்துகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். போர்க்களத்திற்கு சென்ற இடத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வல்லதீன தக்கது மஸ்ஜிதன் ளிரார், அந்த மக்கள் சில பேர் மஸ்ஜிதே ளிரார் என்ற தீய எண்ணத்தோடு கூடிய ஒரு பள்ளிவாசலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். குஃப்ரன், அந்த பள்ளிவாசல் குஃப்ருடைய எண்ணத்தில் கட்டப்பட்டது. தஃப்ரீகம் பைனல் முஃமினீன்,
விசுவாசிகளுக்கு மத்தியில் பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல். வயிர்சாதல் லிமன் ஹாரதல்லாஹ வரசூலஹு மின் கப்ல், இதற்கு முன்பு அல்லாஹ் ரசூலிடத்திலே போர் செய்வதற்காக யார் இருக்கிறார்களோ அவர்களை கண்காணித்து தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி உள்ள பள்ளிவாசல். ஆனால் வல யஹலிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, இப்படி பள்ளிவாசலை கட்டி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நாங்க ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு தூரமா போய் தொழுவோம் முடியல, எங்க பகுதியில் ஒரு பள்ளிவாசல் வந்துருச்சாரு, நாங்க அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போய் தொழுவோம், குர்ஆனை ஓதிக்கிருவோம், நல்ல காரியங்களை அங்கிருந்து செய்வோம், பள்ளிவாசல் என்ன நல்ல காரியம் பண்றதுக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறோம் என்று சத்தியம் விட்டு சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அவர்கள் பொய்யர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சில சஹாபாக்களில் கொண்ட ஒரு குழுவை மதீனாவுக்கு அனுப்புறாங்க. ஹுனைன் போர் எங்கேயோ நடந்தது, நபி அவர்கள் உடனே இதை கேள்விப்பட்ட உடனே இத்தனை மோசமான எண்ணத்தோடு கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் கொஞ்ச நாள் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சில சஹாபாக்களை கொண்ட ஒரு குழுவை அனுப்புகிறார். போன உடனே அந்த பள்ளிவாசலை நெருப்பில் இட்டு எரிச்சிருங்க, தீய பத்தி என்ன செஞ்சிருங்க, கரிச்சு எரிச்சு கரிச்சிருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல அந்த பள்ளிவாசல் எரிக்கப்பட்டது, கரிக்கப்பட்டது, சாம்பலாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெட்ட எண்ணத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல நீங்க போய் தொழுவுறத்தை விட லா தக்கும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளிவாசல்ல எல்லாம் போய் நின்றவே செய்யாதீங்க, நின்று தொழுவுறது இருக்கட்டும், போய் நின்றவே செய்யாதீங்க, நீங்க போய் நின்றா பரக்கத்து உண்டாயிரும். ஆனா அவன் கட்டினது கெட்ட எண்ணத்தோடு கட்டினான். ல மஸ்ஜிது உஸ்ஸிஸா அல தக்வா, தக்வாவின் மீது அடித்தளம் இடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசல்ல போய் நீங்க தொழுவுறது ரொம்ப மேலாகும், ரொம்ப மேலாகும் என்று அல்லாஹ் சொல்றான். ரமஸ்ஜித் உஸ்ஸிஸால தக்வா மின் அவ்வல் யௌமின், முதல் தடவையாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அஹக்கு அன் தக்கும் அபி, அங்க போய் நீங்க நின்று தொழுவுறது உங்களுக்கு ரொம்ப தகுதியாகும். ஃபீஹி ரிஜாலும், இங்க தான் நம்ம பார்க்கணும், ஃபீஹி ரிஜாலும், இங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், யுஹிப்புன ஐயத்த தஹரு, தங்களை ரொம்ப பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தவான்களை ரொம்ப நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த பள்ளிவாசலினுடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால், குபா பகுதியில் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன சமயத்தில் குபா என்ற அந்த பகுதியில் ஒரு வாரம் அல்லது 10 நாள் தங்கி இருந்து அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். பனு அம்ரு புனு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தார் வசிக்கக்கூடிய பகுதி தான் இந்த குபா பள்ளிவாசல் கட்டப்பட்ட பகுதி. ஆனா இந்த பகுதியை விட்டும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தார் இந்த பள்ளிவாசலுக்குரியவர்களை பொறாமையோடு பார்க்கிறார். பனு கனம் இபுனு அவுஃப், பனு கனம் இபுனு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தார். ஆனா அங்க சில முனாஃபிக்குகள் இருந்தாங்க, அவன் இதை பயன்படுத்திக்கிட்டான், நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம், அந்த கூட்டத்தார் பனு அம்ருடைய கூட்டத்தார் மட்டும் தான் பள்ளிவாசலா, நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம், இன்னைக்கு அப்படித்தானே பாக்குறோம்ல, போட்டா போட்டிங்க பள்ளிவாசல். அப்போ பனு அம்ருக்குன்னு கூட்டத்தாருக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுடைய பாக்கியமா, நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம். ஆனா அவனுக்குள்ள திட்டம் போடுறான், இந்த பள்ளிவாசலை வச்சு தொழுகை நடக்கும், திக்ர் நடக்கும், குர்ஆன் ஓதுறது எல்லாமே நடக்கும், ஆனா அதோடு நிறுத்திக்கிற கூடாது, உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், இந்த முஸ்லீம்களை எப்படி ஒழிக்கிறது, இந்த முஸ்லீம்களை எப்படி பிரிக்கிறது, இந்த முஸ்லீம்களை எப்படி இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குறது, இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சியை பள்ளிவாசலுடைய போர்வையில என்ன செய்யணும், செய்யணும், அந்த அடிப்படையில இதை செய்யணும். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்றாங்க, வஹி இறங்கிக்கிட்டு இருக்குது, இந்த திட்டத்தை போடலாமா, எவ்வளோ முட்டாள்தனம், அல்லாஹ் வஹி அறிவிச்சான், உடனே எரித்து முடிக்கப்பட்டது மஸ்ஜித் குபா என்ற இடம், நீங்க நின்று தொழுவுறதுக்கு தகுதியான இடம் அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன, அதை நீங்க முதல்ல கட்டி இருக்கிறீங்க,
தக்குவாவோடு கட்டினீங்க. உங்களுடைய பொற்கரத்தால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல நீங்க நின்று தொழுகிறது எவ்வளவு தகுதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். ஆனா இங்க நம்ம அந்த ஆரம்பத்துல சொல்லுங்கள, ஒரு ஆயத்துல ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்போம், ஆனா அதுல இன்னொரு மெசேஜும் உள்ள இருக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 108வது வசனத்துல சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தை ஒரு ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நபி அவர்களுடைய பரிசுத்தமான நபியின் பொற்கரத்தால் முதன் முதலாக பள்ளிவாசலை கட்டுறதுக்கு ஒரு இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த இடம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கு, அந்த இடம் ஏதோ ஒரு பாக்கியத்திற்குரிய இடம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு சிறந்த ஒரு நற்காரியத்திற்குரியவர். அந்த நற்காரியம் என்ன? அல்லாஹ் சொல்றான், அந்த பகுதியில சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை ரொம்ப சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள். அல்லாஹ் எப்பவுமே பரிசுத்தவான்களை விரும்பக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சிறுநீர் போயிட்டு கழுவணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. மற்றவங்க ஆரோக்கியங்கிற அடிப்படையில் கழுவாங்க வேற விஷயம், ஆனா ரிலீஜியஸ் என்ற அடிப்படையில் சட்டமாக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். சிறுநீர் கழித்தால் என்ன செய்யணும்? கழுவணும், சுத்தப்படுத்தணும், இதான சட்டம். சுத்தப்படுத்துறது ரெண்டு விதமா இருக்கும். உதாரணமா பிரயாணத்தில் போறோம், அப்ப என்ன செய்யலாம்? மண் கட்டியை கொண்டு சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யலாம். மண் கட்டியை கொண்டு டேலாண்டு அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த காலத்து பள்ளிவாசல் எல்லாம் ஒரு டப்பா இருக்கும், பாத்ரூம்ல ஒரு டப்பா இருக்கும், டாய்லெட்ல இந்த டப்பாவில் டேலா கட்டி கிடக்கும். முதல்ல அந்த மக்கள் என்ன செய்வாங்க? சிறுநீர் கழிச்சிட்டு அந்த மண் கட்டியை எடுத்து முதல்ல என்ன செய்வாங்க? சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணுவாங்க. இது அந்த காலத்தில் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த அதாவது ஒன்று மண் கட்டியை கொண்டு அல்லது திசு மாதிரியான அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள பேப்பரை கொண்டு சுத்தப்படுத்தலாம், இதுவே போதும். அல்லது தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தணும், இந்த ரெண்டுல ஒன்று போதும். ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? குபா பகுதியில் இருந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம்? முதல்ல மண் கட்டியை கொண்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை கொண்டும் சுத்தப்படுத்துவாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமா போச்சு, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமா போச்சு. ஆஹா, மற்றவங்கெல்லாம் ஏதாவது ஒன்றை கொண்டுதான் சுத்தம் பண்றாங்க, இவங்க ரெண்டையும் கொண்டு சுத்தப்படுத்துறாங்க. அப்ப சுத்தத்தை ரொம்ப விரும்புறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பரிசுத்தமான மனிதரால் அல்லாஹ்வுடைய வீடு என்ற பரிசுத்தமான இடம் உருவாக்கப்படுவதற்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிசுத்தம் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பரிசுத்தத்தை வந்து அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவமாக கருதுகிறான். உதாரணமாக பாருங்க, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கும், ஆனால் பள்ளிவாசலுடைய சுற்றுப்பகுதியை பாருங்க. நம்மளால முகம் சுளிக்காமல் நடக்க முடியுதா? எல்லா பள்ளிவாசலும் பெரும்பாலும் நம்ம முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகள் இப்படித்தான். இது நம்ம ஒரு குடும்பம், அதனால நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம். வெளியில போய் பேசினாதான் நம்ம நாட்டத்தை வெளியே சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம பகுதிகளை எந்த அளவிற்கு சுத்தமா வச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வரும்போதே குப்பை பறக்குது. ஆனா இது பரிசுத்தத்தின் அடையாளமா? இவ்வாறு இருந்தால் அல்லாஹ் நம்மை விரும்புவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஹதீஸை நாம் பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் மனமானவன், யுஹிப்பு தய்யிப, நீங்களும் மனம் மிகுந்தவர்களாக இருப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ நலீஃபுன், அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன், யுஹிப்பு நலாஃபத, நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ கரீமுன், அல்லாஹ் ரொம்ப கொடைவள்ளல், அல்லாஹ் என்ன செய்கிறான்? யுஹிப்புல் கரம, நீங்களும் கொடைத்தன்மையோடு இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரொம்ப என்ன செய்கிறான்? தர்மசீலன், நீங்களும் அதிகமாக தர்மம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்கள் வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறீங்க, நபி சொல்றாங்க, உங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
நாத்தம் முடிச்சு போய் இருக்கிறது யகூதி தான், அவனை மாதிரி ஆயிராதீங்க. நபி என்ன சொன்னாங்க, நாத்தம் முடிச்சு போய் இருக்கிறது யகூதி தான், அவனுக்கு நிகரா நீங்க போயிடாதீங்க என்று நபி சொல்லா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எந்தெந்த இனத்தை பத்தி நபி அவர்கள் இப்படி சொன்னாங்களோ அந்த இனமெல்லாம் சொல்றாங்க, நாங்க சுத்தமானவங்க, முஸ்லீம் தான் எப்ப பார்த்தாலும் நாட்டை முடிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேருக்கு தகுதியானவங்களா நம்ம மாறிட்டோம்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன, இஸ்லாமிய கடமையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு அழகான ஹதீத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனக்கு நன்மைகள் அனைத்தும் எடுத்து காட்டப்பட்டன, எனக்கு நன்மைகள் அனைத்தும் எடுத்து காட்டப்பட்டன, ஆனா அந்த நன்மைகளிலேயே மிக சிறந்த நன்மையாக பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய தூசி துரும்புகளை எடுத்து போடுவதை பெரிய நன்மையாக எனக்கு காட்டப்பட்டது. தீமைகள் அனைத்தும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன, தீமைகளிலே பெரும் தீமையாக ஒரு மனிதன் ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு சூறாவையோ மனனம் செய்து மறந்ததை எனக்கு காட்டப்பட்டது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூசி துரும்பு எடுத்து வெளியே தூக்கி போறதுக்கு பாருங்க, ஒரு பேப்பர் கிடைக்குது, ஒருத்தர் என்ன செஞ்சாரு, முகத்தை தொடச்சிட்டு டிஷ்யூ பாக்கெட்ல வச்சிருந்தாரு, ஏதோ எடுத்தாரு, போனை எடுத்தாரு, கீழே விழுந்துருச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அப்படியே போட்டு போயிடக்கூடாது. நமக்கு என்ன, அவர் என்னென்ன செஞ்சாரோ அப்படி நினைக்கக்கூடாது, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும், வெளியில தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையுடைய ஊருள் இனுக்கு மகள் இனி. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூசி துரும்ப குப்பைகளை எடுத்து வெளியே தூக்கி போட்டா நாளை மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஊருளியினங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மகர்த்தொகை. பரிசுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடியவராக இருந்தார், அவர் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டார், போய் நபி நலம் விசாரிச்சுட்டு வர்றான், அன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க இன்று இரவு அந்த பெண்மணி இறந்து போய்விடுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழர்களே இன்னைக்கு நைட்டு ஏதாவது அப்படி ஒன்று நடந்துட்டா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து தொழு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு நடுநீசி நேரமாக வச்சு அந்த அம்மையார் மூத்தா போயிட்டாங்க, பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி, சாதாரண பெண் தான் நம்ம நடப்போம். அப்போ அன்னைக்கு நைட்டு இறந்து போயிட்டாங்க, யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை நைட்டு போய் நபியை எழுப்பணுமே அது அவங்களுக்கு இடஞ்சல் தானே, இது நம்மளே தொழு வச்சு அடக்கம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நபியவர்கள் ரெண்டு நாள் ஆன பிறகு கேட்கிறாங்க, அந்த பெண்மணி உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களிடத்தில் சகாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் அன்னைக்கு நேரத்தை மோதா போயிட்டாங்க, அப்பயும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கிறாங்க. அது பெரிய விஷயமா நாங்க நினைக்கல யார சொல்லலாம், அன்னைக்கு மோதா போயிட்டாங்க, நைட்டு வந்து உங்களை எழுப்பிக்கிட்டு உங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்ற உடனே நபி சும்மா இருக்கல, சகாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, வாங்க அந்த பெண்மணியினுடைய கபர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கும் இப்படி செஞ்சதில்லை, இது நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு, எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதருக்கும் நபியவர்கள் இப்படி செஞ்சதில்ல. நபியவர்கள் என்ன செஞ்சாங்க, சகாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, வாங்க அந்த பெண்மணியை எங்க அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்கே ஜனாசா தொழு வைக்கிற மாதிரி முன்னால நின்று சகாபாக்களை வரிசையா நிக்க சொல்லி தொழுதை நடத்தினாங்க. பள்ளிவாசலை சுத்தம் பண்ணக்கூடியவருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் சுகாதாரம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு எந்த மாதிரி சொல்லல, ஆனா நாம அப்படி இருக்கிறோமா? குளிப்பு கடமையானா உடனே குளிக்கணும், குளிப்பு கடமையான நிலையில் ஒரு வீட்டில் ஒரு மனிதன் இருந்தால் ரத்தத்துடைய மலக்கு மாதிரி நுழைய மாட்டான். அதே போல ஒதுவோடு இருப்பது எவ்வளவு சிறப்பு என்பதை நாம சொல்லியிருக்கிறோம். ஒது என்ற ஐந்து நேர தொழுகைகளுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அங்க சுத்தி இருக்கிறது, இந்த நிலை வேறு எந்த மதத்திலும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் மூக்க சுத்தம் பண்றோம், ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாயை சுத்தம் பண்றோம், பல்ல விளக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஷ்ரும் மினல் ஃபித்ரா, பத்து விஷயங்கள் இயற்கையான ஒரு பண்பாடாக இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை பண்பாக இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட பத்து விஷயங்கள், ஒன்று என்னவென்று சொன்னால் கஸ்ஸு ஷாரி, மீசையை கத்தரித்தல். ஷாரிப்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆலிங்கங்கள் இருக்கிறாங்க, ஷாரிப்னா குடிக்கிறது, குடிக்கக்கூடியவன் அர்த்தம்.
அதாவது தண்ணி குடித்தாலும் சரி என்ன குடித்தாலும் சரி குடிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த ஷாரிபுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வச்சாங்க தெரியுமா? மீசைக்கு போய் ஷாரிபு பேர் வச்சிருக்காங்க. அரபியில் வந்து ஷாரிப்னா மீசைன்னு அர்த்தம். கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல். என்னங்க, தண்ணி குடிக்கிறவனுக்கும் ஷாரிப் தான் சொல்கிறோம், மது குடிக்கிறவனுக்கும் ஷாரிப் தான் சொல்கிறோம், மீசைக்கு ஷாரிப். ஏன் அந்த காலத்தில் மீசை வளர்ப்பாங்க எப்படிடா, அவன் தண்ணியில் வாய் வைக்கிறதுக்கு முன்னால் மீசை தான் முதல்ல போய் விடணும். தண்ணியை குடிக்கிறதுக்கு வாய் வைக்கிறதுக்கு முன்னால மீசை தான் முதல்ல போய் விடணுமா, அதனால தான் ஷாரிப்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரோக்கியம் என்னன்னா, நீ தண்ணி குடித்தாலும் சரி சாப்பாடு குடித்தாலும் சரி மீசையில் படக்கூடாது. மீசையே இந்த உதடு இருக்கு பாருங்க, இந்த உதட்டுக்கு மேலே வராதவாறு கத்தரிச்சிடணும். மீசையை கத்தரித்தல் என்பது இஸ்லாத்தின் இயற்கை சார்ந்தது. நபி அவர்கள் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன, அதாவது தாடியை வளர்த்தல், இது ரெண்டாவது ஆரோக்கியம். மூணாவது பல்லை விளக்குவது, நான்காவது வாயை கொப்பளிப்பது, ஐந்தாவது கஸ்ஸுல் அல்ஃபார் நகத்தை கத்தரித்தல். இப்ப நிறைய பேரை பார்க்கணும், நம்ம சின்ன பிள்ளைங்களை பார்த்தோம் சொன்னா நகத்தை வளர்க்கறது ஃபேஷனா போச்சு, நகத்தை வளர்க்கறது ஃபேஷனா போச்சு. இல்ல, இஸ்லாம் சொல்றது நகத்தை கத்தரிக்கணும், கட் பண்ணணும். காரணம் என்ன, நகத்தை கட் பண்றது அழுக்குகள் உள்ள சேகரத்தை விட்டு தடுக்கும். சாப்பிடுறோம் பாருங்களேன், கையால சாப்பிடுவோம், நகத்தை வளர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க, நகத்துக்குள்ள அழுக்கு அப்படியே இருக்கும். சாப்பிடும் போது அந்த அழுக்கு ஃபுல்லாக உள்ள போகும், அந்த அழுக்கு நம்ம என்ன செய்யும், வயிற்றுக்குள்ள போகும். அது சில கட்டங்களிலே நம்முடைய வயிற்றிலே மிகப்பெரிய கோளாறுகளையும் நோய்களையும் உருவாக்கிவிடும். அதனால நகத்தை கட் பண்ண சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறாவது வஸ்லுல் மகாஜி, நம்முடைய விரல்களினுடைய இடுக்குகளை தேய்த்து கழுகுதல். வனத்துக்குள் ஈடு, நம்முடைய அக்குளிலே வளரக்கூடிய அந்த முடிகளை பிடுங்குதல், கத்தரித்தல், பிரிந்துதல், அகற்றுதல். வஹல்குல் ஆனத், தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடியையும் அகற்றுதல். வஇன்திகாஸுல் மா, தண்ணீரை குறைவாக செலவழித்தல். அப்போ வாயை சுத்தம் பண்றது, மூக்கை சுத்தம் பண்றது, அதே போல தாடியை வளர்க்கிறது, பல்ல விளக்குறது, நகத்தை கத்தரிக்கிறது, விரல்களினுடைய இடுக்குகளை சுத்தப்படுத்துறது, அக்குள் முடிகளை அகற்றுவது, அதே போல தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது, இதெல்லாம் இயற்கையான பண்பாடாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதை நீங்க எண்ணி பாருங்க, பத்து விஷயத்தை நீங்க எண்ணி பாருங்க, எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். ஹத்னா, முஸ்லீம்கள் ஹத்னா செஞ்சாகும், சுண்ணத்து பண்ணியாகும், அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் தெரியுமா? இன்னைக்கு மாற்று மத மருத்துவர்கள் கூட மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, ஹத்னா பண்ணிக்கிறீங்க, நீங்க சுண்ணத்து பண்ணுங்க. சிறுநீர் சேமி, அதாவது தேங்காத ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய எந்த விஷயங்களை பாருங்க, எல்லாத்திலையும் ஆரோக்கியம் நிறைந்திருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஈமான் என்பது 70 சொச்ச கிளைகள். ஈமான் என்பது ஒரு பெரிய ஒரு மரம், ஆண் இவரோடு சேர்ந்து வரக்கூடிய மரம், அதனுடைய கிளைகள் 70 இருக்கான், 70 கிளைகள். அல் ஈமானு பில்லாஹு அஸ்ஸலமு நஷ்ருபா ஃபஅஃலலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் மெயின் மரம், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மெயின் மரம். வஅதுனாஹா, அதுல பல கிளைகளை நபி அவர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு கிளை என்ன தெரியுமா, இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையில கிடக்கக்கூடிய இடர் தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். அது குப்பையா இருக்கலாம், வாழைப்பழ தோலா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், முல்லா இருக்கலாம், ஆடு மாடுகளுடைய எலும்பா இருக்கலாம், என்ன மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்குமோ. முஸ்லீம்களுடைய ஊர்களில் போய் பாருங்க, சாக்கடை ஓடும், அது பாட்டு தொழுகையாளிகள் நடந்து போனாங்கன்னா இது பாடையில பாதையில இடம் தரக்கூடிய பொருள் அல்லையா, அதை செருப்பை போய் விரிச்சு அடிக்கும் போது பின்னால் அடிக்கும் அந்த அசுத்தம் தானே. எத்தனை ஊர்களில் இதை விட்டு பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. சுற்றுச்சூழலை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மகத்தானதாக மார்க்கம் சார்ந்த உபதேசமாக வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. எனவே இமாத்தத்துல் அதா அணி தனி, அந்த ஈமானில் ஒரு கிளை வழியில் கிடக்கக்கூடிய இடர் தரக்கூடிய அசுத்தமாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அகற்றுவது. வல் ஹயா உஷ்பத்தும் இன ஈமான்,
வெட்கம் நாணம் இஸ்லாம் ஈமானில் ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பள்ளிவாசல் மட்டுமல்ல, நம்முடைய வீடு மட்டுமல்ல, பள்ளிவாசல் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது ஈமான் சார்ந்த விஷயம். நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம், குப்பையை மேலே பண்டாரத்துக்கு போறதை பார்க்கிறோம். இது நல்லதல்ல. ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய பண்பாக இருக்கக்கூடாது. அதை எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடணும். பரவாயில்லை, அது தூக்கி போட்டால் எடுத்துட்டு போயிட போறாங்க, கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதன் மூலமாக முஸ்லீம்களே இப்படிதாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலும் வச்சுக்கங்க, இஸ்லாத்தை நம்ம கெடுக்கிறோம்னு அர்த்தம். இஸ்லாத்தினுடைய பெயர் நம்மால் கெடுக்கப்படுகிறது என்று அர்த்தம். எனவே ஒரு முஸ்லீம் என்றால் சுத்தமாக இருப்பான், இஸ்லாம் என்றால் பரிசுத்த மார்க்கம் என்ற எண்ணங்களை மற்றவர்களிடத்திலே உருவாக்கி இஸ்லாம் ஒரு தூய்மையான மார்க்கம் என்ற பிரச்சாரத்தை நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பரிசுத்த தன்மையை நமக்கு உருவாக்கி தருவானாக. அத்தகைய பரிசுத்தவான்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அத்தகைய அல்லாஹ்வுடைய அன்பு கூறித்தானவர்களாக நம்மையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.